நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் எம்பி மஸ்தான் கொலை வழக்கில் அவரது தம்பி ஆதம் பாஷாவை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் உதயகுமார் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். உதயகுமார், ஏற்கனவே ஒரு கடன் பிரச்சனை, அதனாலதான் கொலை நடந்தது அப்படின்ற ஒரு தகவல் இருந்தது காவல்துறை தரப்பிலிருந்து. அவருடைய தம்பியே கைது செய்திருக்கிறார்கள், என்ன நடந்தது? திலகவதி கடந்த 21ஆம் தேதி முன்னாள் மாநில உறுப்பினர் மஸ்தான் இறந்துள்ளார். இவருடைய இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய மகன் ஹரிஸ் நவாஸ் குடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் அடிப்படையில் அவரது தம்பி மருமகன் இம்ரானை கைது செய்து விசாரணை செய்ததில் அவர் திடீரென வாக்குமூலம் அளித்தார். அதாவது சிறுக மஸ்தானிடம் 15 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாகவும் அவரது மகன் திருமணத்திற்கு கேட்டு நெருக்கடி கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் அவருடைய சித்தி மகன், இம்ரானுடைய சித்தி மகன் உட்பட 5 பேர்கள் சேர்ந்து அவர் கொலை செய்ததாக காவல் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்தால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அவரது தம்பி மஸ்தானின் தம்பி ஆதம் பாஷா இம்ரானின் போன் ஊழலை வைத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விசாரணையில் இவருக்கும் அவரது அண்ணன் மஸ்தானுக்கும் சொத்து பிரச்சனை இருந்து வந்ததாக தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி உதயகுமார். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.